மத் குருசமாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியே நுண்ணடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன் विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम् आचार्यश्रेष्ठरान् कोरत्ताळ्वान् தாம் ஸ்தோத்திரங்களிலே மூன்றாவதான சுந்தரபாகுஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தொள்ளியிருக்கின்ற எம்பெருமான் அழகரை பலவாறு ஸ்தோத்திரம் செய்கிறார் முதலிலே பல ஸ்லோகங்களிலே அந்த மலையினுடைய பெருமையை பலவாறு வர்ணித்தவர் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமான அந்த நூபுற கங்கை அதை பற்றியும் தெரிவித்தவர் அடுத்தபடியாக எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார் அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் அதிலே கீழே முப்பதாவது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம் என்கிற ஒரு குணத்தை அனுபவித்தார் யோபி கோபி என்று அவன் எவ்வளவு தாழ்ந்தவனாயிருந்தாலும் அவனிடத்தில் எம்பெருமான் தன்னை சமமாக ஆக்கிக்கொண்டு பழகுகிறான் என்று அவனுடைய அந்த ஆசிரித்த வாத்சல்யம் அவனுடைய சௌசீல்யம் இதையெல்லாம் அனுபவித்தார் அடுத்தபடியாக இப்பொழுது முப்பத்து ஓராவது ஸ்லோகத்திலே அவனுடைய மற்றொரு திருக்கல்யாண குணம் சமத்துவம் என்று சொல்லலாம் அதாவது தனக்கு சமமான ஸ்தானத்தை கொடுத்து அல்லது தன்னுடைய அடியவனுக்கு சமமான ஸ்தானத்தை கொடுத்து அவனையும் அழகு பார்க்கிறான் என்று இப்படியாக அந்த அவனுடைய பெருங்குணத்தை வர்ணிக்கிறார் முப்பத்து ஓராவது ஸ்லோகத்திலே நகீனோ ஜாத்திய வா விரமக்குஷலைத்தை புமாய கஷ்டி பகுதமே சார்ணம் தம் பசியேத் புஜகப்பலியமபிய வன்ரி பிரஸ்தமந்தரபுஜோ ஒருத்தன் அதாவது பஜந்தம் என்று சொல்லுகிறார் தன்னை பஜிக்கிறவன் தன்னை துதிக்கிறவன் அவன் யாராயிருந்தாலும் நிகீனா ஜாத்தியாவா ஜாத்தியா நிகீனவாவா நிகீனஹாவா ஜாதி என்னால் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய ஜாதி என்று மட்டுமே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கூட சொல்லலாம் தேவ ஜாதி ஜாதி என்று இந்த ஜா ஜாதி என்கிறதே ஒரு தனி ஜாத்தியாகவும் சொல்லப்படுகிறது இதை காட்டிலும் உயர்ந்தது தேவ ஜாதி என்று சொல்லப்படுகிறது மனுஷர்களைக் காட்டிலும் தாழ்ந்தது என்னால் அது விலங்குகள் முதலானவை திரியக் ஜாதி அதையும் காட்டிலும் தாழ்ந்தது ஸ்தாவர ஜாதி என்று இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது இதில் எந்த ஜாத்தியைச் சேர்ந்தவனாய் இருந்தாலும் நிகீனோ ஜாத்தியாவா ஜாத்தியா நிகீனகா ஜாத்தியினாலே மிகவும் தாழ்ந்தவனாய் இதற்கு கீழ்பட்டவன் இல்லை என்று சொல்லும்படியானவனாய் இருந்தாலும் அப்புறம் என்ன ஸ்வசரி அகுஷலைர்வா இர்வா தன்னுடைய நடவடிக்கைகளாலே அவன் இன்னும் தாழ்ந்தவனாயிருந்தாலும் அதாவது தொடர்புடி ஆழ்வார் ரொளி செய்தார் அல்லவா ஊனமாயினகள் செய்யும் ஊன காரகர்களேலும் என்று சொன்னார் அப்படி மிகவும் தாழ்ந்த செயல்களை செய்பவர்களாயிருந்தாலும் பகவத்கீதையிலேயும் கண்ணன் சொல்லுகிறான் அபிசேத் அபிஷேத் சுதுராச்சாரோ என்று சொன்னான் ஆனால் பஜந்தே மாம் அனன்ய பாக் என்னை அவன் அனன்ய பாக்காக கொண்டு என்னை அவன் பஜிப்பனானால் என்று சொன்னார் அதே அர்த்தத்தைத்தான் இங்கே கூறத்தாழ்வான் காட்டுகிறார் என்று கொள்ளலாம் ஆஹா அவன் ஜாத்தியா நிகீனனாயிருந்தாலும் பிரிஷம் அகுசலைர்வா ஸ்வச்சரித்தி தன்னுடைய சரித்திரங்களினாலே நடவடிக்கைகளினாலே அதாவது மிகவும் தாழ்ந்த செயல்களை செய்பவனாயிருந்தாலும் கூட எக்கச்சித்து எவனோ ஒரு புமான் எக்கச்சித்து புமான் என்னால் எவனோ ஒருத்தன் அவன் பகுத்திருணமபி சாத் அகுணத குணமே இல்லாதவனாய் நற்குணங்களே இல்லாதவனாய் பகுத்திருணமபி சாத் அதாவது நான் ஒரு புல்லுக்குச் சமமானவனாய் இருந்தாலும் உலகத்தில் அவனை யாரும் எதற்கும் மதிக்காமல் வெறும் புல்லுக்குச் சமமாக நினைப்பவன் நினைக்க தகுந்தவனாய் இருந்தாலும் கூட பஜந்தம் தன்னை அவன் இருப்பனானால் தன்னை வணங்குபவனாக இருப்பனானால் என்ன செய்கிறான் பகவான் என்னால் தம் துல்லியம் துல்லியமபி யகா பசியேத் புஜகபதி என்னால் என்ன ஆ ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணையாம் என்று சொல்லும்படியாக அத்தனை கைங்கரியங்கள் செய்கிற அந்த திருவனந்தாழ்வானை எப்படியோ அப்படி இவனையும் பார்க்கிறான் இதுதான் ரொம்ப ஆச்சரியம் என்ன சொல்லுகிறார் புஜகபத்தினா துல்லியமப்பி தம் பசியேத் அந்த புஜகபதியோடு கூட புஜகபதியான ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான அவனோடு கூட சமமாக இவனையும் பார்க்கிறான் யாரை எப்பேற்பட்ட தாழ்ந்த ஜாதியிலே பிறந்திருந்தாலும் எப்பேற்பட்ட நீச்சலமான தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஒரு புல்லுக்குச் சமமானவனாயும் இருந்தாலும் கூட தன்னை அவன் வணங்கினான் என்பது கொண்டு அவனை என்ன செய்கிறான் ஆதிசேஷனுக்கு சமமாக பார்க்கிறான் அப்படி பார்க்கிறவன் யார் என்னால் வனாதிரிப்ரஸ்தகா வனாதிரி பிரஸ்தம் என்னால் அந்த சோலைமலையினுடைய ப்ரா பரிசரம் அந்த இடத்திலே இருக்கிறான் அவன் யார் சுந்தர புஜகா என்று சுந்தரத்தோளுடையான் என்று திருநாமத்தை உடையவன் சஹா சரணம் அவனென்றோ எனக்கு அடைக்கலம் அவனை நான் சரணமடைகிறேன் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் சிறுவைக்குண்டஸ்தவத்திலேயும் கூட இப்படி மிகவும் தாழ்ந்தவனாயிருந்தாலும் அவனையும் எப்பேற்பட்ட பாப்பியாயிருந்தாலும் அவனையும் தன்னை பஜித்தானால் ஹை வைனதேய சமபி உரரீ கரோஷி என்று அங்கே கருடாழ்வானுக்கு சமமாகா என்று சீவை குட்டஸ்தபத்திலே அருளி செய்தவர் இங்கே திருவனந்தாழ்வானுக்கு சமமாகா என்று அப்படி சொல்லுகிறார் இதெல்லாம் என்னன்னா இன்று வந்து ஒருத்தன் ஆசிரியத்தானால் அவனை என்றைக்கும் தன்னோடு இருக்கக்கூடிய நித்தியதூறுகளுக்கு சமமாக அவனை நினைக்கிறான் என்று இது நம்மாழ்வாருடைய பாசுரத்திலேயும் சொல்லப்படுகிற அர்த்தமாக பராசுர பட்டர் காட்டியிருக்கிற பற்றிலின் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையா இவன் முற்றிலடங்கே என்ற வீடுமின் முற்றவும் பதிகத்தில் இருக்கிற பாசுரத்திற்கு அர்த்தமறு செய்கிற பொழுது பற்றிலன் ஈசனும் என்பதற்கு என்ன சொல்கிறார் என்றைக்கும் தன்னிடத்திலே அடிமைப்பட்டிருக்கிற நித்தியசூருகளிலும் பற்றில்லாதவனாய் கொண்டு இன்று வந்த அடியவனிடத்திலே முற்றவும் நின்றனன் என்கிறார் அப்படி இருக்கிறான் எம்பெருமான் என்று அதைத்தான் இந்த இடத்துல இன்று வந்து சேர்ந்த அடியவன் தன்னை வணங்குபோவனாயிருந்தால் அவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் அபிஷேத் அபிஷேத் சுதுராச்சாரோ பஜத்தே பஜத்தே மாம் அனன்யபாக் சாதுரேவசா மந்தவியஹா சமயக் யபசுத்தோஹி சகா என் கீதையிலே பகவான் அருளி செய்திருக்கிறான் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் இங்கே சேர்த்து கொள்ளலாம் அப்படி அந்த திருமாலூரின் ஜோலையிலே இருக்கிற அழகர் என்கிற அந்த சுந்தர தோளுடையான் இப்படியெல்லாம் அடியவர்களை கட்டாட்சிக்கிறான் என்கிறபடியினாலே அடியேன் அந்த எம்பெருமானையே சரணமாக அடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அந்த எம்பெருமானுடைய ஒரு குணத்தை சொன்னார் அதாவது அவனுடைய அந்த இது இன்னொரு குணம் இது இது கிருப்பை என்கிற குணம் ஏதோ ஒரு குணம் என்று நாம் கொள்ளலாம் எந்த குணமாக வேண்டுமானாலும் கொள்ளலாம் அடியவர்களுக்கு அருள் புரிகின்ற குணம் இது அதை கொண்டாடினார் உடனே அடுத்த ஸ்லோகத்தில் என்ன நடந்தது என்னால் என்ன ஞாபகம் வந்தது கூறத்தாழ்வானுக்கு என்றால் இப்படி எம்பெருமானுடைய குணங்களை கொண்டு போனாலும் அந்த குணங்களுடைய முழுமையையும் ஒருத்தராலும் சொல்ல முடியாது ஒரே ஒரு குணம் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணம் ஆனந்தம் என்கிற குணம் அந்த ஆனந்தம் என்கிற குணம் எவ்வளவு என்று அளவிட்டு சொல்லிவிடுகிறேன் என்று வேதம் என்ன சொல்லித்து முதல்ல ஆனந்தம் என்றால் என்ன என்று ஒரு ஒரு வரையறை சொல்லித்து ஒருத்தன் ஒரு ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறான் யுவா சாத் சாதி யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா என்று அவனுக்கு நிறைய தசைஷ வித்தசிய பூர்ணாசியாத் நிறைய செல்வம் படைத்தவனாய் யவ்வனப்பருவம் உடையவனாய் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவனாய் நல்ல அதாவது நல்ல சிந்திக்கும் திறனை உடையவனாய் என்று இப்படியெல்லாம் ஒருத்தனை சொல்லி உலகத்திலே இப்படி ஒருத்தன் இருந்தானால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் என்று முதல்ல அதுதான் ஆனந்தத்திற்கு ஒரு ஆரம்பமாக சொல்லித்து இந்த உலகத்திலே எல்லையற்ற ஆனந்தம் என்னால் என்ன இருக்கணும் நல்ல யவன பருவம் இருக்கணும் வேண்டிய ஐஸ்வர்யம் இருக்கணும் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய சக்தி இருக்கணும் இதெல்லாம் தான் ஆனந்தம் இதைப்போல் நூறு பங்கு ஆனந்தம் என்று வைத்து அடுத்தது சொல்லித்து நூறு பங்கு ஆனந்தம் யாருன்னா கர்ம தேவர்கள் அப்புறம் தேவ ஆஜான தேவர்கள் தேவர்கள் என்று இப்படி படிப்படி படி சொல்லிக்கொண்டு சொல்லி கொண்டு அதாவது மனுஷன் மனுஷ கந்தர்வன் தேவகந்தர்வன் அதாவது மனுஷ கந்தர் மனுஷனை போல நூறு பங்கு ஆனந்தம் மனுஷ கந்தர்வனுடையது மனுஷிய கந்தர்வனை போல நூறு பங்கு ஆனந்தம் தேவகந்தர்வனுடையது தேவகந்தர்வனைப் போல நூறு பங்கு ஆனந்தம் என்னால் அது ஆஜான தேவர்கள் கர்ம தேவர்கள் அதுக்கப்புறம் இந்திரன் ப்ரகஸ்பதி பிரஜாபதி கடிதத்தில் இத்தனையும் பத்து நூறு நூறு பங்காக ஏற்றி கொண்டே போய் கடைசியில் அவனை பிரஜாபதி என்று சொல்லித்த அவனை போல் நூறு பங்கு ஆனந்தம் பரபிரம்மத்திற்கு உண்டு என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அது தேயேசதம் பிரஜாபதேர் ஆனந்தஹா சயேகோ பிரம்மண ஆனந்தஹா என்று சொல்ல நினைத்தது ஆனால் கடைசியில் என்ன ஆகிடுது அந்த பிரஜாபதியினுடைய ஆனந்தத்தையும் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது எங்கோ இது எங்கோ இருந்துதான் உடனே என்ன பண்ணி இப்போ பத்தாவது நிலையிலே சொன்ன பிரஜாபதியினுடைய ஆனந்தத்தை மறுபடியும் முதல்ல மனுஷனுக்கு சொன்ன இடத்துல வைத்து அங்கிருந்து நூறு நூறு பங்காக பத்து முறை ஏற்றி கொண்டு போய் இப்படியே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டு எதோ வாசோ நிவர்த்தந்தே அந்த எம்பருமானுடைய ஆனந்த குணம் என்பதை அளவிடவே முடியாமல் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டவில்லை என்று அது திரும்பி விட்டது என்று இதுதான் அந்த ஆனந்தவல்லி பிரகரணத்திலே தெரிவிக்கப்படக்கூடிய அதாவது இந்த தைத்திரிய உபநிஷத்திலே அந்த விஷயம் தெரிவிக்கப்படுகிறது ஆக இந்த விஷயத்தை எடுத்து இந்த இடத்திலே கூறத்தாழ்வான் மறுபடியும் தெரிவிக்கிறார் ஏற்கனவே இது ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலேயும் தெரிவிக்கப்பட்ட விஷயம்தான் அதற்கு முன்னாலே ஆள வந்தார் ஸ்தோத்திரத்தனத்திலே உபர் உபர் அப்ஜபுவோபி பூருஷான் பிரகல்பிய தேயே சதமிதி அனுக்கிரமாத்து கிரஸ்துவது ஏகைக குணாவதீப்சயா சதாஸ்திதான் சேரதே என்று ஒரு குணத்தினுடைய ஒரு லவலேசத்தையும் அது சொல்ல முடியவில்லை என்னால் எம்பெருமானுடைய ஒரு ஒரு கல்யாண குணத்தையும் எப்படி நாம் சொல்லுவது என்று அவர் அருளி செய்தார் அல்லவா அந்த அர்த்தத்தை அடியொற்றி இங்கே கூறத்தாழ்வான் இந்த சுந்தரபாகத்தவத்திலே ముప్పిరది శ్లోక అరుణి చెర ఏకైక మంగళగణానుభవ అభినందం ఈ ఈని చ సుందరదోష్ణే తేయే శి నియంతుమనాశ్రుతి నైవేష గోచర ఇత్యుదాహ ఏక ఏకైక మంగళ గుణ అనుభవ ஒரே ஒரு எம்பெருமானுடைய கல்யாண குணம் மங்கள குணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஸ்ருதியானது அதில் அபிநந்தம் அவனுடைய ஆனந்தம் என்கிற குணத்தை அளவிட புகுந்து ஈதருக்கு ஈயான் இத்திச்ச ஈதிற்கு இப்படிப்பட்டது ஈயான் இவ்வளவானது என்று சொல்ல நினைத்தது யாருடைய குணம் அது சுந்தரதோஷ்ணி கிருஷ்ணே சுந்தரத்தோளுடையான கிருஷ்ணன் அதாவது எம்பெருமான் அவனுடைய குணத்தை சொல்ல புகுந்து அந்த ஸ்ருதி என்ன செல் செய்தது அந்த ஸ்ருதி தேயே சதம் துயிதி தேயேசதம் நூறு பங்கு நூறு பங்கு நூறு பங்கு என்று ஏற்றிக்கொண்டு கடைசியில் நியந்துமனாக ஸ்ருதி அப்படி ஏற்றி கொண்டு போன அந்த வேதமானது என்ன செய்தது நைவேஷ வாங் மனசகோச்சரா ஏஷஹா வாங் மனசகோச்சரான் நைவா இது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாது என்று அது திரும்பிவிட்டது இத்யுதாக என்று சொல்லித்தல்லவா சுருத்திர் வை இது என்றோ என்று அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அளவிட்டு அறிய முடியாது என்று அப்பிராபிய மனசாசகா என்று வேதமே விட்டதல்லவா என்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டினால் இப்படிப்பட்ட அந்த கல்யாண குணங்களோடு என்றோ அந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தவள் இருக்கிறான் என்று அவனை அனுபவிக்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதையேர்த்தினாம்

व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं प्रयच्छ प्रयच्छ